ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். மகரம் குடும்பம். 5 வருடங்கள் ஏழரை சனியின் பிடியினால் பல துன்பங்களுக்கு ஆளாகி கடைசி 2.5 வருடங்களின் நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கும் தற்போதைய நிலையில் சனி பகவான் மீண்டும் அவரது வக்ரகதியில் மகரத்தை நோக்கி நிற்பது சிறிது பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். வருமானம் தேவையான அளவிற்கு இருக்கும். குடும்ப சூழ்நிலை திருப்தி தரும். குரு பகவான் அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருப்பதால் விவாக முயற்சிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்ல வரன் நின்று போகும். ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்கும். கும்பம் மகரம் இரண்டுமே சனியின் ஆட்சி வீடுகளாக இருப்பதால் அவரது வக்ரகதி பாதிப்பு மிக மிக குறைவாகவே இருக்கும். மகர ராசினருக்கு உறவினர்கள் இடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு தற்போது உள்ள வீட்டிலிருந்து வேறொரு வீட்டிற்கு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவை நீடிக்கும். உத்தியோகம் அலுவலக சூழ்நிலை நிம்மதியை தரும். பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகரிக்கும். அலுவலக கடமைகள் காரணமாக அடிக்கடி குடும்பத்தை விட்டு விலகி வெளியூர்களுக்கு செல்ல நேரிடும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். புதிய வேலைக்கு முயற்சிப்போருக்கு மனதிற்கு பிடித்த பணி அமையும். வெளிநாடு செல்ல விருப்பம் இருப்பின் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசியினருக்கு புதிய சலுகைகள் கிட்டும். ஆனால் வேலைப்பழு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சந்தையில் புதிய போட்டிகள் தலை தூக்கும். லாபம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும். மற்றபடி கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு கடையை மாற்ற வேண்டியிருக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சிறு ஆதாயம் கிட்டும். நடைபாதை சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கும். நடிகர் நடிகைகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இராது. இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இராது. மேலும் சற்று கடினமான பாத்திரங்களில் நடிக்க வேண்டியிருக்கும். மற்ற கலைத்துறையினருக்கும் பண வசதி ஒரே சீராக இருக்கும். சிக்கனமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். மாணவ மாணவியர் இந்த மாதமும் புதன் சாதகமாக இல்லை. சனி விக்ரகதியில் பின்னோக்கி செல்வதும் நன்மையளிக்காது. பாடங்களில் மனம் படிய மறுக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிடும். தேவையில்லாத வெளி விஷயங்களில் மனம் ஈடுபடும். விவசாய துறையினர் இத்தனை ஈடுபட்டதும் வீணாயிற்றே, இதற்காகத்தானா என மனம் வேதனைப்படும். வயலை பார்த்தாலே அளவிற்கு மீறிய மழையினாலும் பருவம் தவறி பெய்யும் மழையினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் நன்கு வளர்ந்த பயிர்கள் அதுவும் நல்ல பலன் கொடுக்கும் சமயத்தில் பயிர்கள் சேதமடைந்த நிலை அத்தோடு நிற்காமல் கால்நடைகளுக்கும் நோய்வாய்ப்படும். அதனால் பணப்பிரயமாகும். பழைய கடன்களும் தொல்லை தரும். பெண்மணிகள் சனி வக்ரகதியில் இருப்பதால் மனதில் நிம்மதி குறையும். கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும். குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் நீடிப்பதால் வரவிற்கு மீறிய செலவுகள் ஏற்படும். படுத்தால் உறக்கம் வராது. குடும்பம் கணவர் குழந்தைகள் ஆகியோரின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மேலிடும். பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் திருக்கோயில் ஒன்றில் தீபம் ஏற்றி வைப்பதும் கைமேல் பலனளிக்கும். இத்துடன் சனிக்கிழமைகளில் காகத்திற்கு பருப்பு நெய் எல் கலந்த 5 சாத உருண்டைகள் வைப்பது உடனுக்கு உடன் பலனளிக்கும். தினமும் பசுமாட்டிற்கு ஒருபிடி பசுப்புள் அகத்திக்கீரை அல்லது தண்ணீர் வைத்தாலும் முடிந்தால் உங்கள் வீட்டு மாடியில் பறவைகளுக்கு நீர் அருந்த தண்ணீர் வைத்தாலும் மகத்தான புண்ணிய பலன்களை பெறுவர். இதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இவை சூட்சும ஜோதிட தர்ம நூல்களில் நமது மகரிஷிகள் அருளிய பரிகாரங்களாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 4 முற்பகல் முதல் 6 இரவு வரை, மீண்டும் 31 மாலை முதல் 32 வரை.